காணா போன நடிகர் சங்கம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நான் சொல்லும் போது பல பேர் கிண்டல் அடிச்சாங்க. இது வந்து இந்திய நடிகர் சங்கமா இருக்கு. இவன் எனக்கு தூணா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆனாலும் சரி இந்த நடிகர் சங்கம் வந்து அந்த உறுப்பினர்களுக்காக கடைசி வரைக்கும் நிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இவன் தான் கொடுத்தான். அவன் வாழ்நாள் பூரா வாழணும், நல்லா வாழணும். என்னுடைய போராட்டம் வேறு எதுவுமே அல்ல. ஒரு அவலச்சொல் இல்லாமல், ஒருவர் மனதை சங்கடப்படுத்தாமல் ஒரு கூட்டம் நடத்த முடியாதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் சேர்ந்து வந்தது பாருங்க, அதுதாங்க பிரமிப்பு. ஏன்னா ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை அது ஏன் பண்ணோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு நாள் கூட இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலைங்க. பண்ணணுமா, கண்டிப்பாக மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம அடி வச்சு போய்கிட்டே இருந்தோம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்ட்டு வரைபடம் காட்டி நான் அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா வந்து இதுதான் முருகர், இதுதான் கிருஷ்ணர், இதுதான் வெங்கடேஸ்வர பெருமாள் அப்படின்னு கடவுள் காட்டி எப்படி கும்பிட சொன்னாங்களோ அதே மாதிரி பெரியவர்கள் வந்து இதுதான் நம்ம கலைக்கான நாடக தந்தை அப்படின்ட்டு காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் யாருன்னே தெரியும். நான் வணங்க ஆரம்பித்தேன். கமல் சார் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், கமல் சார் வந்து அமெரிக்காலேருந்து உங்ககிட்ட பேசணுன்ட்டு ஸ்கைப் மூலமா லைன்ல வராரு. வணக்கம். நாங்க இருந்திருக்கணும், வேலை காரணமாக இங்கே இருக்கேன். பட் எவ்வளவு தள்ளி இருந்தாலும் மனசு அங்கதான் இருக்கு, அதனாலதான் இந்த நேரத்திலையும் முடிச்சுக்கிட்டோம் கூட பேசணும். ஒரு புதிய சகாப்தம், இதை துவங்கி வைத்தது நீங்கள், எந்த தனி அணியும் உங்களுக்கு இல்லை, நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. அப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இனிமேல், இது ஒரு குடும்பம் என்பதை உணர்ந்து நாமெல்லாம் செயல்படணும். என்னுடைய ஆசை இது. சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து நான் இந்த சங்கம் எழுவதையும் நிமிர்வதையும் பார்த்து இருந்த பையன், அது இடிவதையும் பார்த்து நின்றுட்டு இருந்த கொடுமை எனக்கு ஏற்பட்டது. பட் இப்ப எல்லாம் சரியாயிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. தயவு செய்து மீண்டும் அந்த இடத்தை நமக்கெல்லாம் உரிய ஒரு இடமாக, சிறந்த ஒரு இடமாக, நாமெல்லாம் கொண்டாடும் இடமாக, தேவைப்பட்டா கல்யாணமோ சினிமா பூஜையோ போடுற ஒரு பெருமிதம் கொண்ட ஒரு, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கூட ஒரு புனித இடமாக வைத்துக் கொள்ளுங்கள். பல விட்டு கொடுக்கல்கள் இங்கே இருக்க வேண்டி இருக்கு, பல கொடுக்கல்கள் நிறைய இருக்கிறது, வாங்கறதை விட கொடுக்கறது ஜாஸ்தியா இருக்கணும் இங்க. அப்படி இருந்தால்தான் இந்த குடும்பம் தழைக்கும். இது உலக குடும்பம். நான் இங்கிருந்து பேசும்போது தான் எனக்கு புரியுது எவ்வளவு பெரிய பலம் நமக்கு இருக்கிறது, நாம் எல்லாம் யார் என்பதை இங்கிருந்து என்னன்னு பார்க்கும்போது இந்த அட்ரஸை கௌரவமான ஒரு அட்ரஸாக வைக்க வேண்டிய கடமை நம் பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறது, நம் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் இருக்கிறது. இதுல எல்லாருமே நடிகர்களை பற்றி சொல்லும் பொழுது உதிரி பாட்டாளிகள், ஒன்று சேர மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அதை பொய்யாக்கி காட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு உலக அளவில், நான் சொல்லும் போது பல பேர் கிண்டல் அடிச்சாங்க, இது வந்து இந்திய நடிகர் சங்கமா இருக்கணும்னு. கூடிய விரைவில் அது தமிழகத்திற்கும் வரும். அப்ப நாம எல்லாரும் உலக நடிகர்கள் தான், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப திறமைகள் மட்டுமே பழிச்சிடும். எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள். பணி தொடரட்டும், என்ன வேணும் சொல்லுங்க. இந்த அணில் முதுகை நினைத்து கொண்டு காத்திருக்கிறது. நன்றி. ரொம்ப நன்றி கமல் சார், இது ஒரு நல்ல முயற்சி. எங்கிருந்தாலும் வந்து நீங்க வந்து எங்களுக்காக குரல் கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னால பார்க்க முடியுது, முதல்ல பார்க்க முடியல, இப்ப பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களோட மொதல் பொதுக்குழுக்கு வந்து நீங்கள் வாழ்த்து தெரிவித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட் சார். மே காட் கிவ் யூ பெஸ்ட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ சார். நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேங்க. நான் அந்த பெரியவர்கள் 80 வயசு எல்லாம் பென்ஷன் ஸ்கீம் அறிவிப்பாங்க, பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தான் அறிவிக்கிறோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினருக்கு அவங்க கேட்ட தொகை, மருத்துவ உதவியாகட்டும் கல்வி உதவியாகட்டும், அது முழுமையாக செயல்படுறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம். ஆனால் நேற்று கார்த்தி சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலே எனக்கு கண் கலங்கிருச்சு. உண்மையிலே தயவுசெய்து யாருக்கு, நீங்கள் எல்லாருக்கும் பாராட்டி நீங்கள் கைத்தட்டுறீங்க, எனக்காக கார்த்திக் மட்டும் ஒரு தடவை கைத்தட்டுங்க. ஏன்னா
கார்த்தி வந்து நேத்து தயவு செய்து அவனை கை தட்டுங்க. அவன் சொல்றான், ஏங்க என் குழந்தை நான் பார்க்க முடியலங்க, சங்கம் வேலைகள் நான் தொடர்ந்ததுக்கு நான் வந்து கையில எடுத்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது என் குழந்தை வந்து இப்போ தூங்கிட்டு இருக்குங்க, என் குழந்தைய பார்க்க முடியலங்க, நான் வந்து என்னங்க பண்றது, நான் இவ்வளோ தாங்க நான் பண்ண முடியும், இவ்வளோ தான் என்னால் செயல்பட முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் வாழ்நாள் பூரா வாழணுங்க, அவன் வாழ்நாள் பூரா வாழணும், நல்லா வாழணும். ஏன்னா இவன் என் நண்பன்றதுனால தான் நான் வந்து மரியாதை கொடுக்கல. சிவகுமார் ஐயாவுக்கு வந்து நான் உண்மையிலேயே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இவன் வந்து ஒரு பக்க பலமாக வந்ததுனால தாங்க நான் ஓரளவுக்கு நான் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுது எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம். இவன் இல்லைனா எனக்கு தெரில, நான் எனக்கு எவ்வளோ இன்னும் வந்து நான் மேற்கொண்டு எவ்வளோ உழைப்பு போடணும்னு எனக்கு தெரில. இவன் எனக்கு தூணா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆனாலும் சரி இந்த நடிகர் சங்கம் வந்து அந்த உறுப்பினர்களுக்காக கடைசி வரைக்கும் நிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இவன் தான் கொடுத்தான். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இந்த குடும்பம் சார்பா, இது நம்ம குடும்பம் தான், ஆனா இவங்க சார்பா நான் ஒன்னு சொல்றேன். அந்த அம்மா யாரோ அழுதாங்க, அங்கிட்டு வந்து ஒரு அம்மா அழுதாங்க, என்னை பார்த்துட்டு அழுதாங்க, ஏதோ செய்யடா தம்பி என்னால முடியல, என்ன 80 வயசு மேலாச்சு. சத்தியமா அம்மா உனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா மூத்த உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து உயிர் இருக்கிற வரை நாங்கள் இந்த பதவியில் இருக்கோமோ இல்லையோ அது கவலை இல்லை, நாங்கள் வந்து இந்த நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உயர்த்துறதுக்கு நாங்கள் வந்து உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கோம், கடுமையாக உழைப்போம். இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நான் ஹன்சிகா நடிகை ஹன்சிகாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும், அவங்க தான் ஏற்பாடு பண்ணது. உங்கள் சார்பாக நான் ஏற்கனவே நன்றி தெரிவிச்சிட்டேன், நான் உங்கள் வீடியோவும் எடுத்துட்டேன். நட்டி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். என்றைக்குமே இந்த நிர்வாகம் இந்த 3 வருடத்துக்குள்ளே சொன்னதை செஞ்சு முடிச்சிருவோம். கட்டடம் வரும்போது அந்த கட்டடத்தில் கண்டிப்பாக உங்கள் தலைமையில் தான் உங்கள் மேற்பார்வையில் தான் என் கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த நிகழ்ச்சி சந்திப்போம். இப்போ என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ப்ரிவியூ தியேட்டர்னு சொன்னல, இடம் பெற்றுச்சுன்னு நான் சொன்னல, அது வந்து கார்த்தி குடும்ப சார்ந்த சூர்யாவும் சிவகுமார் ஐயாவும் அதுக்கான செலவுகள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ப்ரிவியூ தியேட்டர், ஒரே பொதுக்குழுவில் வந்து விற்பனை ஆச்சு. விற்பனைன்ட்டில் யோசிச்சு பாருங்கள், இப்போ பணம் வரும்போது எவ்வளோ நன்மை செய்ய முடியும். கொல்லங்குடி கருப்பாயம்மா மாதிரி நிறைய பேர் எங்கிட்டயோ இருக்காங்க உறுப்பினராக இல்லாமல். இப்போ உறுப்பினர்னால நான் பேசுகிறேன், ஆனால் தயவு செய்து கண்காணிங்க. நிர்வாகிகள் அந்தந்த ஊர் சார்ந்தவங்க இருக்கீங்க, தயவு செய்து கண்காணிங்க. எவ்வளோ அருமையான ஒரு சந்தர்ப்பம், அண்ணனும் தம்பியும். இந்த சபைக்கான ஆசீர்வாதம் முழுக்க அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த உடையை போட்டுட்டு புழுக்கத்தோடு இந்த மேடையில் நிற்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல மன்னிச்சுங்கம்மா, நாங்கள் இவ்வளோ நேரம் எடுத்ததுக்கு. உங்களுக்கு எவ்வளவு வயசு? 80? 80? எனக்கு வயசு இப்ப 60, ஏப்ரல் வந்தா 61. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றிமா, மன்னிச்சுங்க. நேர்மானதுக்கு விநாயகர் பெருமானுக்கு வயசு யாரு? 62வது தென்னிந்திய நடிகர் சங்க பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்த தென்னிந்திய நடிகர் சங்க அத்தனை உறுப்பினர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் நீண்ட வயலும் ஆரோக்கியம் பெற்று எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. அவருடைய குடும்பத்துள்ள அத்தனை குழந்தைகளும் நோய் நொடி இல்லாமல் சுபிட்சமாக வளர்ந்து கல்வியில் மேன்மையடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி நிம்மதி ஆரோக்கியம் சந்தோஷம் ஒற்றுமை பெற்று நோய் நொடி இல்லாமல் வறுமை இல்லாமல் கடன் இல்லாமல் தொழில் மேன்மையோடு சுபிட்சமாக இருக்க எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. நன்றிமா, நன்றி நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இது வந்து என்ன தெரியுது பாத்தீங்களா, காணா போன நடிகர் சங்க நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் இந்த வெற்றிக்கு பின்னால அத்தனை சிக்ஸர் அடிச்ச முடியுமா இருக்கு. இந்த அணி அண்ணன் நாசரண, விஷால், கார்த்திக்கு, கருணாசு, பொன்னு, மற்றும் நம்ம செயற்குழு உறுப்பினர் பூச்சிமுருகண்ண, கோவை சரலா, மனோபாலா, இப்படி எல்லா பேரும், அதுவும் உங்களால் நீங்கள் வந்து வயசானவங்கலேருந்து குழந்தையிலேருந்து அவ்வளோ கலைஞர்கள் மேலே ஏறி ஒருத்தர் விடாமல் ஓட்டு நங்கு 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 நங்குன்னு குத்துனீங்க பாருங்க.
நம்ம ஜெயிச்சுட்டா நம்மளுக்கு இந்த மறுபடியும் சொல்கிறேன் காணா போன நடிகர் சங்கம் கிடச்சிச்சு. அந்த கட்டடத்துக்குள்ளே எல்லாரும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டான். கட்டடமும் கிடச்சிருச்சு, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு வாழ்வும் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் பேச எல்லாத்தையும் விஷாலும் கார்த்தி அவ்வளோ அழகா நாசன் எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் கிடச்சிச்சு. நம்ம இப்போ கட்டப்போகிற அந்த கோயில், நடிகர் சங்கன்ற அந்த கோயிலுக்குள்ளே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட போகிறவங்க எல்லாருக்கும் இந்த திருப்பணி கிடச்சிருக்கு. இந்த திருப்பணியை இதுக்கு முன்னால் அந்த கலைஞர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் சார்பாக எல்லாருக்கும் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். உண்மையிலே நான் வார்த்தைகளை இழந்து நிற்கின்றேன். உணர்ச்சி பெருக்கால் நிரம்பி வழிகின்றேன். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு நேரிலே சந்தித்து நன்றி கூறக்கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் தீபாவளி வந்தது, தீபாவளி வந்தவுடன் மழை வந்தது, மழை வந்தவுடன் இதோ இந்த பொதுக்குழு வந்துவிட்டது. உங்கள் எல்லோருக்கும் எங்களை வெற்றி அடைய செய்ததற்காக அல்ல, சங்கத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு என்னுடைய சிறந்த ஆழ்ந்த நன்றி. ஒருவேளை இந்த தேர்தல் வேறு ஒரு முடிவை தந்திருந்தாலும் நாங்கள் இதே வீரியத்தோடு, இதே அன்போடு, இதே கடமையோடு, இதே பொறுப்போடு தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருந்திருப்போம். எங்களுக்கு பொறுப்பின் மீதோ வெற்றியின் மீதோ சிறிதளவும் நாட்டம் கிடையாது. இந்த வெற்றி உங்களுடையது, எங்களுடையது அல்ல. இந்த சங்கத்திலே போராட்டம் எனது போராட்டம் 15 25 வருடங்களாகின்றன. கால் நூற்றாண்டு காலமாக எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல, கட்டிடம் கட்ட வேண்டும் என்பதல்ல. எனது ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு அவலச்சொல் இல்லாமல், ஒருவர் மனதை சங்கடப்படுத்தாமல் ஒரு கூட்டம் நடத்த முடியாதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. என்னுடைய போராட்டம் வேறு எதுவுமே அல்ல. நீங்கள் மரத்தடியில் நடத்துங்கள், குடிசையில் நடத்துங்கள், நடுவீதியில் நடத்துங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் அங்கத்தினர்கள், நீங்கள் எங்கு கூப்பிடுகிறீர்களோ அங்கு வந்து உட்காருவோம். ஆனால் எனது மனதோ எனது செவியோ ஒரு அவலச் சொல்லை கேட்க தயாராக இல்லை என்பதுதான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. இதோ தோழர்களே, இந்த புதிய நிர்வாகம், என்னுடைய தம்பிகள், என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அவலச் சொல் இல்லாமல் இன்று ஒரு பொதுக்குழத்தை நடந்து கொடுத்திருக்கிறோம். இது முன்னுதாரணம். குருதட்சணை திட்டம், இந்த திட்டம் அறிவித்த போது பல பல கேலிகள், பல கிண்டல்கள். தம்பி விஷால் சொன்னது போல நாங்கள் விலாசம் கேட்டு சென்றோம், தர மறுத்தார்கள் என்று வெளிப்படையாக எல்லாருடைய முகவரியும் யார் எல்லார் கைகளிலும் தவழும். எதற்காக வேண்டும் என்றாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் வந்து காசுக்காக எதிர்பார்த்து பண்ணலங்க. சில பேர் எந்த ஊரில் இருக்கீங்கன்றது இப்போதான் டேட்டா பேஸு. அப்போ வந்து தேர்தலுக்காக வந்து ஒரு கேள்வி, ஐயா உறுப்பினர்களுக்காக இது கொடுங்க, பட்டியல் கொடுங்க, நாங்கள் வந்து கொடுக்க முடியாது. ஏங்க கொடுக்க முடியாது, எனக்கு புரியல. இப்போ எங்கள் வீட்டு கல்யாணம்னா வந்து சக உறுப்பினர்களுக்கு வந்து நான் வந்து அழைப்பதில் கொடுக்க முடியாதா? இல்லை கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு பதில் சொல்கிறாங்க, நடிகைகளோட வயசு வந்து தெரிஞ்சிடும் வெளியில். ஏங்க, த்ரிஷாவும் நயன்தாரோட வயசு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா நான் வந்து நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக வந்தேன்? சக உறுப்பினர்கள் வந்து எங்கெங்கே இருக்காங்க, எந்த எங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதுக்காக தாங்க நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு கொடுக்கல. இன்றைக்கி வந்து அந்த டேட்டா பேஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டுனா போதுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன எல்லாமே தொடர்பு கொள்ளலாங்க. இதுதான் இந்த குருதட்சணை திட்டத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம்.